ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஆச்சாரியாளோட பிரதான சிஷியர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்மபாதர் ஆச்சாரியால் காசிவாசம் பண்ணிகிட்டு இருந்தப்பவே அவர்கிட்ட சிஷியராக வந்து சேர்ந்துட்டார் ஆச்சாரியாளுக்கு அப்போ பதினாறு வயசு கூட பூர்த்தியாகாத சமயம் பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்தில் சுனந்தனர்னு பேர் அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர் அவரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கோ பக்தின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பத்மபாதர் தன்னோட ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரோபதேசம் பண்ணினார் நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்றார் அவருக்கு நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்கணும்னு ஆசை வந்தது ஏகாந்தமாக ஒரு மலை உச்சியில் இருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உட்கார்ந்தார் அப்போது அங்கே ஒரு வேடன் வந்தான் இந்த ஐயர் இங்கே வந்திருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட வந்து எங்கள மாதிரி பலசாலியான வேடர்கள் தான் இங்கே வேட்டையாடி பழப்போம் பூஞ்ச பிராமணன் உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காம கஷ்டப்படுவேன் இங்கே எதுக்கு வந்த சாமி அப்படின்னு கேட்குறான் நரசிம்மர் தபஸ்னெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது அதனால் இடுப்புக்கு கீழே மனுஷ மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி இருக்குது எனக்கு அது தேவைப்படுறது இந்த காட்டில் அது இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னார் நிஜமாக சொல்லு அப்படி ஒரு மிருகம் இங்கே இருக்கா இந்த காட்டில் நான் பார்க்காத இடமோ எனக்கு தெரியாத மிருகமோ ஒன்றுமே கிடையாது ஆனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்ணில் பட்டதே இல்லை நீ சொல்கிறது மட்டும் நெஜம்னா அதை நான் பார்க்காம விட மாட்டேன் நானே அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நிஜமாகவே அப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லு சாமி அப்படின்னு கேட்குறான் நரசிம்மா மூர்த்தியே இவன் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறானேன்னு அவர் சிரிச்சார் ஏன் சிரிக்கிற சாமி வேடிக்கைக்கு சொன்னியா அப்படின்னு அவன் கேட்குறான் நரசிம்மா மூர்த்தியே இவன் பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறானேன்னு அவர் சிரிச்சார் ஏன் சிரிக்கிற சாமி வேடிக்கைக்கு சொன்னியா அப்படின்னு அவன் கேட்குறான் தன்னை தனியாக விட்டுட்டு இவன் இந்த இடத்த விட்டு போனால் போறோம்னு அவர் நிஜமாக அது இங்கே இருக்குது ஆனால் உன்னால் பார்க்க முடியாது உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னார் அப்படியா சொன்னேன் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அதை நான் பிடிச்சிட்டு வரேன்னா இல்லையா பாரு அது மட்டும் முடியலன்னா இந்த உயிரை விட்டுடுவேன் இந்த காட்டுக்கே பெரிய வேடன்னு இருந்துட்டு உன்னை மாதிரி ஐயர் கஷ்டம் பார்க்காம எங்கள் இடத்துக்கு வந்திருக்கச்சே என்னால் உதவி பண்ண முடியலன்னா நான் உசுர வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வசந்த மனசோட சொன்னான் சரி உன்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறச்சே முடியும்னு நீ புறப்பட்டா நான் என்ன பண்ணுறது உன்னோட இஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சும்மா இருந்துட்டார் வேடன் நரசிம்மத்தை தேடிட்டு பிறப்பிட்டான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு மனுஷ உடம்பு சிங்கம் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காடு பூரா தேடு தேடுன்னு தேடினான் ஆகார நினைவே இல்லாமல் களைப்பு பார்க்காம ஒரே குறியாக தேடினான் அன்னைக்கு முழுசும் முடிஞ்சிடுத்து மிருகம் ஆப்பிடவே இல்லை அவனும் விடலை மறுநாளும் தேடினான் சாயங்கால வேலையும் வந்துடுத்து சரி ஐயர்கிட்ட சொன்னதை நம்மளால் செய்ய முடியல ஐயர் பொய் சொல்ல மாட்டார் நாம் தான் கையால் ஆகாதவன் ஆயிட்டோம் இனிமேல் இந்த உயிரை விட்டுட வேண்டியது தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணினான் அங்கே படர்ந்திருந்த கொடிகளை அறுத்தான் தூக்கு போட்டுக்கிறதுக்காக கிளையில கட்டினான் அந்த சமயத்தில் எதிர ஒரு மிருகம் நின்றுது நரசிம்ம மூர்த்தியே பிரத்யக்ஷமாக வந்து நின்னுட்டார் ஒரு முனைப்போடு அவன் தன்னையே ரெண்டு நாளாக ஸ்மரணம் பண்ணியிருக்கான் சத்திய வாக்கிய பரிபாலனத்துக்காக எப்படி பிராணத்தியாகமும் பண்ண துணிஞ்சிட்டான் அப்படிங்கறதுல சந்தோஷப்பட்ட நரசிம்ம சுவாமி அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே அந்த மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுத்து பாழும் மிருகமே நீ மாற்றுறதுக்கு இத்தனை பாடாப்படுத்தின அப்படின்னு சொல்லிண்டே தூக்கா போட்ட கொடியை அவிழ்த்து அதால் நரசிம்மமூர்த்தியை கட்டினான் சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்னார் கரகரான நரசிம்மத்தை இழுத்துண்டு வந்து அவன் சோழ தேச பிராமணர்கிட்ட வந்தான் இதுதானே நீர் சொன்ன மிருகம் அப்படின்னு கேட்டான் இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியல அதாவது சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கல அவன் இந்த இந்தா சாமியை பிடிச்சிக்கோ உனக்காக தான் கொண்டு வந்தேன் ஓட்டிண்டு சொகமாக ஊர் போய் சேரு அப்படின்னான் பத்மபாதருக்கு துக்கம் துக்கமாக வந்தது வேடனுக்கு தெரியற எனக்கு தெரிய மாட்டேங்கிறியே அப்படின்னு கிட்ட நொந்துண்டார் அப்போது கோடி வருஷம் தியானம் பண்ணினா ஏற்படக்கூடிய சித்த ஒருமைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிடுது பசி தூக்கம் இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வச்சு சாதனை பண்ணினவரா எந்த ரிஷியும் இல்லை இந்த மகாபக்தனோட சங்கம் உனக்கு ஏற்பட்டதால தான் தரிசனம் கிடைக்காட்டாலும் கர்ஜனையும் இப்போ இந்த வாக்கும் கேட்குற பாக்கியமாவது கிடச்சிது இதனாலேயே மந்திர சித்தியும் அடைஞ்சிட்டேன் உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் அப்படின்னு பகவானோட அசரீர் கேட்டது பத்மபாதருக்கே கிடைக்காத நரசிம்ம தரிசனம் பக்தியோட சிங்கம் மூஞ்சி மனுஷ உடம்பு சிங்கம் மூஞ்சி மனுஷ உடம்புன்னு ஏகாகிரமாக சொல்லிட்டு போன அந்த வேடனுக்கு கிடைச்சிது இதிலேருந்து ஏகாகிர சிந்தனையோட இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக கடவுளோட தரிசனம் கிடைக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை श्री महाप्रेवा शरण हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर